வரும் 14ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பிறப்பிக்கப்பட்ட தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி காலை 6 மணி வரை அமலில் இருந்தது. இந்த நிலையில் தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டது. அதன்படி வரும் 14ஆம் தேதி காலை 6 மணி வரை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல் இருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் 14ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிக்கலாமா என்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு சுகாதாரத்துறையினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது அல்லது தளர்வுகள் அளிப்பது குறித்து உயர் அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைவதாகவும் உயிரிழப்பு அதிகமாகவும் இருந்தது. ஒரே நாளில் 17,321 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 12 நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் உயிரிழந்தவர் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மேலும் 17,321 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே 1,437 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 1,345 குறைந்துள்ளது. தமிழகத்தில் 19ஆவது நாளாக ஒரு நாள் கொரோனா மொத்த பாதிப்பு குறைந்து வருகிறது. கொரோனாவால் மேலும் 405 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,170 உயர்ந்துள்ளது. கொரோனாவிலிருந்து மேலும் 31,253 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை 20,59,567 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே நிகழ்ந்த ஆம்புலன்ஸ் விபத்தில் பிரசவத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட நிறைமாத கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவி ஜெயலட்சுமி பிரசவ வலிக்கு ஏற்பட்டதால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்துள்ளனர். அங்கு சூழல் கடினமாக இருந்ததால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து 108 ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் போது அதிகாலை 3 மணி அளவில் ஆலத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தின் டயர் வெடித்து சாலையோர புளிய மரத்தில் பயங்கரமாக மோதியது. இதில் நிறைமாத கர்ப்பிணியான ஜெயலட்சுமி, அவரது மாமியார் செல்வி மற்றும் நாத்தனார் அம்பிகா ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கலியமூர்த்தி, புதுப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் மீனா, ஆம்புலன்ஸ் உதவியாளர் தேன்மொழி ஆகிய 3 கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரசு செவிலியர் மீனா கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே வயிற்றிலிருந்த ஜெயலட்சுமியின் குழந்தையும் உயிரிழந்தது அனைவரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கனமழையால் மும்பையில் 3 கட்டிடங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த விபத்தில் 11 பேர் பலியாகியுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து கனமழை வெடித்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையினால் மலாட் வெஸ்டியன் பகுதியில் உள்ள புதிய கலெக்டர் குடியிருப்பு வளாகத்திற்குள் 4 கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இதேபோல அதே பகுதியில் அடுத்தடுத்து உள்ள 2 கட்டிடங்களும் இடிந்து விழுந்துள்ளன. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து விரைந்து வந்த காவல் மற்றும் மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 8 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகள், பெண்கள் உட்பட இதுவரை 15 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதால் வடக்கு, தெற்கு, மத்திய வங்கக்கடல், ஆந்திரா, அந்தமான், மன்னார் வளைகுடா பகுதிகளில் 13ஆம் தேதி வரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவித்துள்ளது. இதேபோல கேரளா, கர்நாடகம் கடலோரம், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும்
13ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவித்துள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு தேவை என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் நீட் தேர்வு மூலம் மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த ஆண்டில் உள் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்புகளில் 2.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி முடிவெடுக்க இன்று அவசர ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமை செயலக கூட்டரங்கில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். சாதாரண நகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமின்றி பயணிப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தங்களுக்கு பேருந்து கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என உத்தரவிடப்பட்டது. தற்போது அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தொற்று ஏற்படக்கூடிய மருத்துவ கழிவுகளை 48 மணி நேரத்திற்கு மேலாக சேமித்து வைக்கக்கூடாது எனவும் விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மருத்துவமனைகளிலிருந்து உருவாகும் மருத்துவ கழிவுகள் முறையாக பிரித்து சேமித்து பொது மருத்துவ சுத்திகரிப்பு நிலையங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் தொற்று ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ கழிவுகளை 48 மணி நேரத்திற்கு மேலாக சேமித்து வைக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மருத்துவ கழிவுகள் சாலையோரங்களில் கொட்டுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் மருத்துவ கழிவுகளை சாலையோரங்களில் கொட்டுவது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிறையில் சிறப்பு மற்றும் கூடுதல் உணவு வழங்க கோரி மல்யுத்த வீரர் சுஷில்குமார் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சக மல்யுத்த வீரரை கொலை செய்த வழக்கில் ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீரர் சுஷில்குமார் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனக்கு வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூடுதல் மற்றும் சிறப்பு உணவுகள் வழங்க வேண்டும் என மல்யுத்த வீரர் சுஷில்குமார் டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஒரு சக மல்யுத்த வீரரை கொலை செய்த குற்றத்திற்காகவே சுஷில்குமார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நோயால் பாதிக்கப்படவில்லை என்று கூறி மனுவை நிராகரித்துள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை முடிவுகள் ஜூலை மாதம் வெளியாக கூடும் என பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோவாக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட ஆய்வின் முழு சோதனை தரவுகளுடன் கூடிய முடிவுகள் ஜூலை மாதத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிவுகள் வெளியானதும் கோவாக்சின் தடுப்பூசிக்கான முழு உரிமத்தை கோர உள்ளதாகவும் உலகளவில் கோவாக்சின் தடுப்பூசியின் செயல்திறனை நிரூபிக்கும் வகையில் மேலும் பல பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கோவாக்சின் தடுப்பூசி கொரோனா தற்காப்பில் 78% செயல்திறனை கொண்டிருப்பதாகவும் நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் ஆபத்திலிருந்து 100% செயல்திறனை காட்டுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளாகும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா 3ஆம் அலை 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். இதனால் 3ஆம் அலையை சமாளிக்க உள்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்தும் முயற்சிகள் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் குழந்தைகளுக்கான சிகிச்சை வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடல்நிலையை சுய பரிசோதனை செய்து கொள்ள விரல்களில் ஆக்சிமீட்டரை பொருத்தி 6 நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்றும்
இதில் குழந்தைகளின் ஆக்சிஜன் அளவு அதிகமாக குறையும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரெம்டிசிவர், ஸ்டெராய்ட் போன்ற மருந்துகள் குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 6.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை கொள்ளையடித்த பார் உரிமையாளர் உட்பட 2 பேரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை முகப்பேர் மேற்கு கம்பர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 6.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு மண்டல டாஸ்மாக் மேலாளர் சுமதி நொளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனையடுத்து டாஸ்மாக் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதே டாஸ்மாக் கடையில் பார் நடத்தி வந்த ராஜா தனது கூட்டாளியான குணாவுடன் சேர்ந்து பூட்டை உடைத்து மது பாட்டில்களை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 17.51 கோடியாக உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 17.51 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை 15.86,60,993 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இதுவரை 37,76,236 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து இன்று 40,000 தடுப்பூசிகள் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசிடம் இருந்து இன்று 40,000 தடுப்பூசிகள் வரவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி தட்டுப்பாடு உள்ளதால் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை. நேற்று காலை தமிழக அரசின் கையிருப்பில் 12,520 டோஸ் தடுப்பூசி உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 12,609 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிதின் பிரசாத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து சச்சின் பைலட் வெளியேறக்கூடும் என சமூக ஊடகங்களில் தகவல் பகிரப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் முக்கிய உறுப்பினர்களின் ஒருவரும் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்திக்கு மிக நெருக்கமானவருமான ஜிதின் பிரசாத் நேற்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிடமும் 1.33 கோடி தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 25,06,41,440 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இதுவரை 23,74,21,808 டோஸ் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களிலிருந்து இன்னும் 1,33,68,727 டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அடுத்த 3 நாட்களில் மேலும் 3,81,750 டோஸ் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு தேவையான தடுப்பூசியை மத்திய அரசு இலவசமாக வழங்கும் என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்புக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறிய அவர், பிரதமர் மோடி கடந்த 7ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் புதுச்சேரி மாநிலத்தில் 18 வயது கடந்தவர்களுக்கு தடுப்பூசியை மத்திய அரசே இலவசமாக வழங்கும் என்றும் நவம்பர் மாதம் வரை இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார். பிரதமரின் இந்த அறிவிப்பிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி தெரிவித்தார். மேலும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி அனைவரும் தடுப்பூசி போட்டு கொரோனாவை முழுவதுமாக விரட்ட வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் நடத்திய சோதனையில் 14,232 லிட்டர் சாராய உரலை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்.
கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் தளர்வுடன் கூடிய முழு ஊரடங்கானது அமலில் இருந்து வருகிறது. இதனால் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க நினைக்கும் சில விஷமிகள் கள்ளத்தனமாக மதுபானங்கள், கள்ளச்சாராயம், சுண்டக்கஞ்சி ஆகியவற்றை கூடுதல் விலைக்கு மது பிரியர்களுக்கு விற்று வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்துவதற்காக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தமிழகம் முழுவதும் உள்ள மலைப்பகுதிகளில் தீவிர சோதனை வேட்டையில் ஈடுபட்டனர். அதில் கடந்த 15 நாட்களாக மேற்கொண்ட சோதனையில் தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம், மதுபானம், சாராய ஊரல்கள் விற்றதாக 232 வழக்குகள் பதிவு செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்திய தாய்லாந்து கடற்படைகளின் 3 கூட்டு ரோந்து தொடங்கப்பட்டுள்ளது. அந்தமான் கடலில் இந்திய தாய்லாந்து கடற்படைகளின் 3 கூட்டு ரோந்து நேற்று தொடங்கியது. இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான கவலைகள் எழுந்துள்ள சூழலில் இந்த 31st கூட்டு ரோந்து தொடங்கியிருக்கிறது. இந்திய கடற்படையின் ரோந்து கப்பல் INS சர்யு, தாய்லாந்து கடற்படை கப்பல் கிரபியுடன் டோர்னியர் ரோந்து விமானங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளன. கடந்த 2005 முதல் இந்தியாவும் தாய்லாந்தும் தங்கள் நாட்டு சர்வதேச கடல் எல்லைகளை ஒட்டி ஆண்டுக்கு 2 இந்த ரோந்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளுக்கு கண்காணிப்பு, பேரிடர் நிவாரணம் மற்றும் இதர உதவிகளை இந்திய கடற்படை செய்து வருகிறது. விரைவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள இருப்பதாக பாபா ராம்தேவ் தெரிவித்துள்ளார். இது அவர் கூறுகையில் June 21 முதல் 18 மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். ஆகையால் அனைவரும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறினார். பின்னர் தாமும் விரைவில் தடுப்பூசி போட்டுக் கொள்வேன் என அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சட்டவிரோதமாக கர்நாடக மாநில மதுபாட்டில்களை விற்பனை செய்த 2 போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலம் அருகே உள்ள வயலூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் அப்பகுதியில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்ததில் கர்நாடக மாநில மதுபாட்டில்கள் மற்றும் சாராய பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 கைது செய்த போலீசார் அவர்களின் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் அருகே நாய்களின் பிடியில் சிக்கிக் கொண்ட மயிலை அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து இறை தேடி ஊருக்குள் வந்த பெண் மயிலை நாய்கள் துரத்தியதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் சிலர் நாய்களின் பிடியில் இருந்து பெண் மயிலை மீட்டனர். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் இளைஞர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட மயிலை காப்புக்காடு வனப்பகுதியில் விட்டனர். அரியலூர் அருகே பூட்டிய வீட்டை உடைத்து 15 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புது மார்க்கெட் பகுதியில் உள்ள தெருவில் வசித்து வரும் சுரேஷ் என்பவர் உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்தாருடன் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பசும்பலூர் என்ற கிராமத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு குடும்பத்தினருடன் சுரேஷ் வந்துள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோவில் 15 சவரன் நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாராயம் கடத்தி வந்த 2 சிறுவர்கள் உட்பட 4 போலீசார் கைது செய்தனர். திட்டக்குடி அடுத்த கல்பூண்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் சரக்கு பைகளில் சாராய பாக்கெட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சாராய பாக்கெட்களை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தில் கடத்தி வந்த 2 சிறுவர்கள் உட்பட 4 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவாக பார்க்கலாம்.
சீனாவில் வனத்துக்கு திரும்பும் வழியில் கூட்டமாக தூங்கிய யானைகளை குறித்த புகைப்படம் வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. யுனான் மாகாணத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 15 யானைகள் கூட்டமாக மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைந்தன. வனப்பகுதிக்கு செல்லும் வழி தெரியாமல் ஊருக்குள் சுற்றி திரிந்த யானை கூட்டம் அங்கு பெரும் பொருள் சேதங்களை ஏற்படுத்தியது. கூட்டமாக சுற்றி திரியும் யானைகளால் மேலும் சேதம் ஏற்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் வழியில் ஆங்காங்கே தொட்டிகள் அமைக்கப்பட்டு உணவும் தண்ணீரும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வனத்துக்குள் செல்லும் வழியில் 15 யானைகளும் அழகாக படுத்துறங்கும் காட்சி ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்டது. அந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.